வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விலக்கடை சென்னை போர் இருந்து நாம் இன்னைக்கு நீங்கள் யூடியூப் கமெண்டில் கேட்ட மாதிரி முருகர் விக்கிரகங்கள் எல்லாமே காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முருகர் என்னென்ன சைஸில் பித்தளையில் இருக்கோ காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த பதிவு நாம் இப்போ பார்க்க போகிறது ரெண்டரை மூணு இன்ச்சில் இருந்து ரெண்டரை அடி முருகர் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய முருகர் விக்கிரகங்கள் பாலமுருகர் ஷண்முகர் சுப்பிரமணியர் அப்படின்னு நிறைய விக்கிரகங்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம் குட்டியாக இருக்கக்கூடிய முருகர் தான் பார்க்குறோம் ரெண்டு இன்ச்சு உயரம் ரெண்டு ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகர் ரொம்ப அழகாக குட்டியாக இருக்கக்கூடியவர் பக்கத்தில் இருக்கிறது நாலு இன்ச்சில் இருக்கக்கூடிய முருகர் அழகாக நாலு இன்ச்சு உயரத்தில் நான்கு கரங்களோடு இருக்கக்கூடிய முருகர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெண்டு மா ரெண்டு மாடலில் அந்த முருகர் இருக்கார் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பாலமுருகர் அஞ்சு இன்ச்சு உயரத்தில் முருகப்பெருமான் ஒரு கையில் ஒரு கை வந்து இடுப்பு மேலேயும் ஒரு கை வந்து அபேகஸ்தமும் பிடிச்சிட்ருக்கார் ரொம்ப அழகாக மயில் வந்து பக்கத்தில் அந்த தோகையை தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருப்பார் இந்த முருகர் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருப்பார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதும் அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் பார்த்துட்டுருக்குறோம் இதுலேயுமே சுப்பிரமணியர் பாலமுருகர்னு இருக்காங்க இந்த முருகருமே கிட்டத்தட்ட ஒரு நாலரை டூ அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதுக்கு அடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே ஆறு இன்ச்சில் இருக்கக்கூடிய முருகர் அழகாக வந்து பாலமுருகர் திருவாச்சியோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இருக்கிற முருகர் இந்த ரெண்டு முருகருக்குமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இவர் வந்து சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லுவோம் வள்ளி தெய்வ யானையோடு நம்ம வச்சுக்கலாம் தனியாக வச்சு வழிபடுறதா இருந்தாலும் வழிபடலாம் இந்த முருகர் பாலமுருகர் குழந்த முருகர் அப்படின்றதுனால இவங்களுக்கு வள்ளி தெய்வானை பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இப்போ பார்க்குறோம் சுப்பிரமணியராக அழகாக நாலு கரங்களோட முருகப்பெருமான் இருக்கார் பக்கத்துலேயே மயில் கையில் வேலோட ரொம்ப அழகாக இருப்பார் இந்த முருகர் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற முருகர் வந்து எட்டு டு ஒம்பது இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகர் மயில் தோகையே வந்து திருவாச்சி மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பூ போடுறது இதெல்லாமே இந்த மயில் தோகை மேலேயே நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இது மாதிரி பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகர் தான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக பத்து இன்ச்சு உயரத்தில் மயிலோடையும் வேலோடையும் காட்சி கொடுக்குறாரு எல்லா ஆட்டோவிலையும் எழுதிட்டுருக்காங்க எல்லா இடத்துலேயும் தொழில் நிறுவனத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கலாம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினம் ஏறுமுகம் இந்த வார்த்தை போட்டு நிறைய முருகர் படங்கள்லாம் வருது அப்படின்னா கூட முருகர் விக்கிரகம் ஆறு முகத்தோட இருக்கக்கூடிய முருகர் விக்கிரகம் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் ஷண்முகர் அப்படின்வாங்க ஷன் அப்படின்னா ஆறு அப்படின்னு அர்த்தமாக அதனால தான் ஷண்முகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு முகங்களோடையும் பன்னெண்டு கரங்களையோ கரங்களோடையும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் பார்க்குறோம் இவரோட உயரம் பதினோரு இன்ச்சு ரொம்ப அழகாக நேர்த்தியாக பஞ்சலோகத்துக்கு இணையாக ஃபினிஷிங்கோட பித்தளையில் வந்திருக்கக்கூடிய ஷண்முகர் பதினஞ்சு இன்ச்சில் இருக்கக்கூடிய அதாவது ஒன்னைகால் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப அழகாக கம்பீரமாக பார்க்குற எல்லாருக்குமே இவரை பிடிக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பதினெட்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பக்கத்துலேயே அந்த மயில் வந்து அவ்வளோ அழகாக தொகையை விரித்து தூக்கி நிற்கிறது ரொம்ப அழகாக இருக்குது முருகரும் அவ்வளோ கம்பீரமாக இருப்பார் அதே முருகப்பெருமான் திருவாட்சியோடு இருக்கிறது தான் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் பார்க்குறோம் ஒரு சில பேருக்கு திருவாச்சி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் திருவாட்சியோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மா பூவெல்லாம் போடுறதுக்கு மாலை போடுறதுக்கு அலங்காரத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொல்லி திருவாட்சியோடு வாங்குவாங்க அப்படி திருவாச்சியோடு பார்க்கும்போது முருகப்பெருமான் இன்னுமே பெருசாகவும் ரொம்ப அழகாவும் தெரிவார் அதனாலயே பெரிய இந்த திருவாட்சியோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருபத்தி ஒரு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் திருவாட்சியோட பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம் பன்னெண்டுலேருந்து பதினாலு இன்ச்சு உயரத்தில் நான்கு கரங்களோட அழகாக மயில் வந்து தோகை விரிச்சு நிற்கிற மாதிரியான முருகப்பெருமான் பன்னெண்டு டு பதினாலு இன்ச்சு இவரோட உயரம் இருபத்தோரு இன்ச்சில் ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கக்கூடிய முருகர் கையில் பூவோடு இருக்கக்கூடிய முருகர் முருகர் அப்படின்னாலே போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை அன்போட காதலோடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் மலரோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருப்பார் அவருக்கு வந்து பின்னாடி திருவாச்சி மாதிரி ரொம்ப அழகாக அந்த மயிலோட தோகை நிற்கும் பெரிய மயில் கீழேயே நாகம் முன்னாடி முருகர் கையில் பூவோட இருபத்தோரு இன்ச்சு உயரத்தில் பீடம் எல்லாமே அத்தனை அழகாக இருக்கும் இருந்து அவர் உடுத்திருக்கிற அந்த வஸ்திரத்தோட அழகு வரைக்கும் அவ்வளோ அழகாக ரொம்ப நீட்டாக செஞ்சுருப்பாங்க நிறையா நம்ம இந்த முருகர் வச்சு ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த முருகர் ரொம்பவே பிடிக்கும் இந்த முருகப்பெருமா நீங்கள் நம்மளுடைய வீடியோவில் நிறைய அதில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக ஒரு எட்டு டு ஒம்பது இன்ச்சு உயரத்தில் சேவல் கொடியும் வேலும் இருக்கிற மாதிரியான முருகப்பெருமான் பித்தளையில் வந்து சேவல் கொடியும் வேலும் இருக்கிறது ரொம்ப ரேரு அப்படி ஒரு முருகர் இவர் தான் வீடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே பஞ்சலோகத்தில் பண்ண மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கோடு இருப்பார் இந்த முருகர் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த முருகர் விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் முருகர் அப்படின்னு முருகர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போது இருக்கிற எல்லா முருகரும் காட்டுவாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா முருகருமே நீங்கள் பார்க்கலாம் அதில் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் நம்ம வீட்டு பூஜை ரூமுக்கு ஏற்றாப்பில் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் ஹைட்டு வெயிட்டு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஈஸியாக இருக்கும் செலக்ட் பண்ண இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்போ பார்த்த முருகர் விக்கிரகத்தை ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு அதோடய டீட்டெயில் கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்